பிக் பாஸ் சீசன் 6 கிராண்ட் ஃபினாலே கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அசீம் அவர்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. விக்ரமன் அவர்கள் ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டெசிஷன் மக்களோட ஓட்டுகள் வச்சு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எவிக்ஷனாக இருக்கட்டும், செலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மக்கள் தீர்ப்பாக தான் இருந்திருக்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் அசீம் அவர்களுக்கு நிறைய ஓட் வந்து அவர் அந்த க்ரௌனை வாங்கிட்டாரு. பட் அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் இல்லை, அசீம் வந்தது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நீதி நியாயம்லாம் எங்கே போச்சுப்பா பிக் பாஸில் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா காஜல் பசுபதி அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அந்த போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நக்ஷத்திரமூர்த்தி அவர்களும் டிஸ்கஸ்டிங், மக்கள் என்ன அசீம் கிட்ட அப்படி நல்லது பார்த்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவரு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தாரு, ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரி இருந்தது அவரோட பேச்சு எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்கெல்லாம் தவிர்த்து ஜென்ரல் பப்ளிக் அண்ட் வியூவர்ஸுமே அவங்களோட ட்விட்டர் பக்கம் இன்ஸ்டா பக்கத்துல எல்லாம் அசீம் வந்தது நிஜமா ஒரு பேட் டிசிஷன், ஏன் பீப்புள் இந்த மாதிரி பண்றாங்க, நிறைய பேர் சிவன் வந்திருக்கலாம் விக்ரமன் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வச்சுட்டு இருந்தாலும் ஓட் பேசிஸ்ல இது நடக்கிறதுனால விக்ரம் ஏன்னா அந்த வின்னிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. இப்போ நானும் மக்களில் ஒருத்தனை ஆனால் கூட நான் வந்து என்னுடைய ஓட்டை நான் பதிவு பண்ண போகிறது கிடையாது யாருக்குமே. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அண்டு இது என்னுடைய அபிப்பிராயம் தான், விக்ரம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அந்த இடத்துல யார் டைட்டில் எடுத்தாலும் தே டிசர்வ் தட் டைட்டில். கண்டிப்பாக யாருக்கு டைட்டில் அடிக்க அதிக சான்ஸ் இருக்கு? ஐ திங்க் ஷிவன். ஏன் அதுதான் சொல்கிறேன், அவங்க கேம்னா கேம் கொடுக்குறாங்க, டஃப் கொடுக்குறாங்க, ஹியூமனிட்டி இருக்குது, ஒரு பேலன்ஸ்டாக இருக்காங்க. சி, நான் வந்து ஏன் வந்து விக்ரமன் சொல்கிறேன், விக்ரமன் சொல்வேன், அசீம் சொல்வேன், யாரை வேணா சொல்வேன், இவங்க ஏதோ இப்போ விக்ரமன் வந்து பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுகிறாரு, அசீம் அந்த பாயிண்ட்லேயே கோவத்தை கொண்டு வராரு. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறது சிவன் அப்படின்னு எல்லாம் மிக்சடாக இருக்காங்க, கரெக்டாக. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் அ மென்ஸ், எனக்கு அவன் மேலே அந்த கேமில் மட்டும் ரொம்ப பிடிக்கும், கட்டுப்பேத்துவா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணி வச்சிருக்கே சிவன் இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் சிவன் 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 ஓகே ஃபைன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைட்டிலுக்கு தகுதியான பர்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க யாரு அண்ட் டாப் ஃபைனலிஸ்ட் அஞ்சு பேர் யார் இருப்பாங்க? சிவன் அண்ட் விக்ரமன் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, சிவன் வந்து நான் போன வீக், நாட் திஸ் வீக்கெண்ட், சில வீக்கெண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் கமல் சார் கிட்ட சொன்னேன், சிவன் வந்து அந்த பாட்டில் பஞ்ச் பண்ணுறது அந்த ரெட் அண்ட் க்ரீன். ஸோ நான் சிவனுக்கு க்ரீன் கொடுத்தேன். அவங்க யோசிக்கிற விதம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல் அந்த ஹவுஸில் யாருமே அவங்க மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஷீ திங்ஸ் ப்ராக்டிக்கலாவா இல்லை ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் லைக் நம்ம வந்து ஒன் ஸ்டெப் ஹெட் தான் போகிறோம், அவங்க வந்து 10 steps போகிறாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ போக போக டாஸ்க் போக போய் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஹர் கேம் பிளே. அண்ட் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரி அவங்க லவுடாக பேசுகிறாங்க, நான் சாஃப்டாக பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ், ஃபார் ஹர் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ ஐ ஃபீல் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணாமல் அப்படி நெய் அப்படி போனால் ஷி வில் மேக் இட். பட் இங்கே வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை பார்க்குறேன். ஸோ அதை பெருசாக வரதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஷீ ஷுட் கெட் பேக் ஆன் ட்ராக். பிரேக் பண்ணு. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஒன்று. விக்ரமன் நான் ஏன் சொல்கிறேன்னா, விக்ரமன் வந்து நான் சொன்ன மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு புரியாத புதிர், மக்களுக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்காரு. பட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிம், யூனோ, குவாய்ட்டாக இருக்காரு, நியாயமாக பேசுகிறாரு, பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. டாஸ்க்கு வரும்போது ஹீ இஸ் ஓப்பனிங் அப் ஸ்லோலி, பட் ஹீ இஸ் டூயிங் இட் வெல். ஓகே ஓகே, பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கு, புதுசாக இருக்கு சொல்ற விஷயம்லாம். ஆ, லைக் அவர் பாடும்போது ஆடும்போது லைக் இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. நீங்க அங்கேயா? அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஹீ இஸ் பிளேயிங் வித் அஸ் ஆல்சோ, லைக் அந்த ராஜவம்சன் டாஸ்ல வந்து ஓகே இனிவா வந்து அந்த மூவ்ஸ் க்ரூவ்ஸ் அண்ட் வைப்ஸ் கம் ஆன் கத்துக்கோங்க. ஸோ லைக் வி ஆர் டான்சிங் அண்ட் ஐ திங்க் ஃபன்னான ஒரு கை. பட் சீரியஸா இருக்கும்போது ஹீ நோஸ் ஹவ் டு ஜஸ்ட் ஸ்விட்ச் இட். ஓகே யா, ஸோ ஹீ ஹாஸ் 2 switches, இட்ஸ் குட் ஃபார் தி கேம்.